Hi everyone, welcome to Zevinish Home. இன்னைக்கு prawn drumstick curry, இறால் போட்ட முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவால 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், தாளிக்கிற ஜாமான் 1 அன்னாசிப்பூ, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் நான் வந்து நறுக்க மாட்டேன், ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்றதுனால நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். இதில் பொடிசாக நறுக்கின 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் 3 பொடிசாக நறுக்கின தக்காளி பழம் போட்டுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தூள் வந்துட்டு உங்களுக்கு காரல் எடுக்கும், புகையும், அதனால் அந்த புகையை இல்லாமல் இருக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு 1-3 நிமிஷம் மிதமான தீயில் வதங்க விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி போட்டு 1 வதக்கு வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 கப்பு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து போட்டு 1 திருப்பி திருப்பி விட்டு மூடி போட்டு மிதமான தீயில 1-5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 கப்பு தேங்காய், அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு 1 பல்லு பூண்டு போட்டு நல்லா கெட்டி சட்னி அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முருங்கைக்காய் 1/2 வேக்காடு வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கிற 1/4 கிலோ இறால் அளவுக்கு போட்டுக்கலாம். இறால் போட்டு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் மூடி போடாமல் 1-5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. சாரெல்லாம் நல்லா அப்போ தான் ஏறும். அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை போட்டுக்கலாம். தேங்காய் மசாலா போட்டு ரொம்ப நேரம் ஃபுல் தீயில் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு திரிஞ்சிரும், அதனால் மிதமான தீயில 3 நிமிஷம் இருக்க விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். சுட சுட சுவையான ப்ரான் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை சாதத்தோட, பிரியாணி சாதத்தோட, இல்லை ரோட்டி சப்பாத்தி இதோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.